वेलकम टू शन्मुगम आईएएस एकेडमी इनकी 10th स्टैंडर्ड सिविक्स लेसन 2 ओड बुक बैक क्वेश्चंस पापो फर्स्ट क्वेश्चन द कॉन्स्टिट्यूशनल हेड ऑफ द यूनियन इज डैश மத்திய அரசின் அரசியலமைப்பு தலைவர் ஆவார் आंसर குடியரசு தலைவர் தான் கான்ஸ்டிட்யூஷனல் ஹெட் அதாவது அரசியலமைப்பு தலைவர் நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தின் உண்மையான நிர்வாக அதிகாரம் பெற்றவர் யார் Who is the real executive in a parliamentary type of government? Answer: Pradhamar, Prime Minister. Article 75 படி real executive authorityயும் head of the governmentம் பிரதமர் தான். Next, ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர். Who among the following decides whether a bill is a money bill or not? Answer: லோக்சபாவின் சபாநாயகர் ஸ்பீக்கர் ஆஃப் தி லோக்சபா ஆர்டிகல் 110 வந்து மணி பில்லோட டெஃபினிஷன் பத்தி சொல்லும் அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக இதற்கு பொறுப்புடையவர்கள் ஆவர் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இஸ் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு தி லோக்சபா மக்களவைக்கு ஒட்டுமொத்த அமைச்சர்களும் பொறுப்புடையவர்கள் சட்டமியற்றும் நடவடிக்கைகளில் இந்திய நாடாளுமன்ற கூட்டு கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் The joint sitting of Indian Parliament of transacting legislative business or preceded over by answer Speaker of the Lok Sabha Makkalavayin Sabanayagar இந்த கூட்டு கூட்டத்திற்கு அழைப்பு விடுப்பவர் வந்து President Lok Sabha தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது dash What is the minimum age laid down for the candidate to seek election to the Lok Sabha answer 25 வயது இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் பெற்றவர் அல்லது பெற்ற அமைப்பு The authority to alter the boundaries of the state in India rest with Parliament, நாடாளுமன்றம் மாநிலங்களின் எல்லையை குறைக்கிறது இல்லைனா அதிகரிக்கிறது இல்லைனா பெயர் மாற்றம் செய்கிறது இது அனைத்துக்குமான அதிகாரம் பெற்ற அமைப்பு நாடாளுமன்றம் தான் கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலையினை அறிவிக்கிறார் Under which article the president is vested with the power to proclaim financial emergency? Answer: Article 360. Article 360 financial emergency. Article 352 national emergency. Article 356 state emergency. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளை நியமிப்பவர். The chief justice and other judges of the Supreme Court are appointed by Answer: The president. குடியரசுத் தலைவர். பின்வரும் எந்த அடிப்படையில் மாநிலங்களுக்கிடையிலான சிக்கல்களை தீர்க்கும் அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் பெற்றுள்ளது டிஸ்பியூட் பிட்வீன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா கம்ஸ் டு த சுப்ரீம் கோர்ட் அண்டர் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் தனக்கே உரிய நீதி வரையறை டேஷ் பில் கெனாட் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் த பார்லிமெண்ட் வித்தவுட் பிரசிடென்ஸ் அப்ரூவல் டேஷ் மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியாது ஆன்சர் பண மசோதா மணி பில் டேஷ் நாட்டின் உண்மையான தலைவராகவும் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுகிறார் டேஷ் இஸ் த லீடர் ஆஃப் த நேஷனல் அண்ட் சீஃப் ஸ்போக் பர்சன் ஆஃப் த கண்ட்ரி ஆன்சர் தி பிரசிடென்ட் பிரதமர் ஆர்டிக்கல் 75 படி இவர்தான் நாட்டின் உண்மையான தலைவர் அப்புறம் முக்கிய செய்தி தொடர்பாளர் டேஷ் அலுவல் வழியில் மாநிலங்களவையின் தலைவர் ஆவார் டேஷ் இஸ் த எக்ஸ் அஃபிஷியோ சேர்பர்சன் ஆஃப் த ராஜ்யசபா ஆன்சர் துணை குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் தான் மாநிலங்களவையின் தலைவர் அப்படின்னு ஆர்டிகல் 64 சொல்லுது பொதுவாக குடியரசுத் தலைவர் டேஷ் இனத்திலிருந்து இரண்டு உறுப்பினர்களை மக்களவைக்கு நியமிக்கிறார் த பிரசிடென்ட் ஜென்ரலி நாமினேட்ஸ் டூ மெம்பர்ஸ் பிலாங்கிங் டு த டேஷ் கம்யூனிட்டி டு த லோக்சபா ஆன்சர் ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி நாடாளுமன்ற இரு அவைகளிலும் உரையாற்றவும் கூட்டத்தொடரில் பங்கு கொள்ளவும் உரிமை பெற்றவர் டேஷ் Dash has the right to speak and to take part in the proceedings of both houses of the parliament. Answer: Attorney General of India, தலைமை வழக்கறிஞர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது டேஷ். The Chief Justice and other judges of the Supreme Court hold the office up to the age of dash years. Answer: 65. டேஷ் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் ஆகும் டேஷ் இஸ் த கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆன்சர் சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் தற்சமயம் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி உட்பட நீதிபதிகளின் எண்ணிக்கை டேஷ் அட் பிரசன்ட் த சுப்ரீம் கோர்ட் கன்சிஸ்ட் ஆஃப் டேஷ் ஜட்ஜஸ் இன்க்ளூடிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆன்சர் 33
மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250. இலக்கியம், அறிவியல், கலை, சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்த அறிவு மற்றும் அனுபவம் பெற்ற 12 நபர்களை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். மாநிலங்களவை உறுப்பினராவதற்கு 30 வயதுக்கு குறைவாக இருத்தல் கூடாது. மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். ஆன்சர் 1, 2, 3 மட்டும்தான் சரி. 4வது, மாநிலங்களவை உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார்கள். உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் மற்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 62. மத்திய அரசின் 3வது அங்கம் நீதித்துறை ஆகும். அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு அதிகாரங்களுக்கு உட்பட்டது. உச்ச நீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவின் அனைத்து பகுதியில் உள்ள நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும். ஆன்சர் 2 மற்றும் 4 தான் சரி. முதல் கூற்று, உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் மற்ற நீதிபதிகளோட ஓய்வு பெறும் வயது 62 சொல்லியிருக்காங்க, தவறு, அது 65. அடுத்து 3வது ஸ்டேட்மெண்ட், அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்குகள் வந்து உச்ச நீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு அதிகாரங்கள், அதாவது அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லியிருக்காங்க, அது வந்து தவறு. இது வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது தனக்கே உரிய நீதி வரையறை. மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவையாகும், இதனை கலைக்க முடியாது. காரணம், மாநிலங்களவையில் 1/3 உறுப்பினர்கள் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு பிறகும் ஓய்வு பெறுவர். அக்காலிடங்களுக்கு புதிய உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர். கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் பொறுத்துக. சட்டப்பிரிவு 53, குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரங்கள். சட்டப்பிரிவு 63, துணை குடியரசுத் தலைவரின் அலுவலகம். சட்டப்பிரிவு 356, மாநில நெருக்கடி நிலை. சட்டப்பிரிவு 76, இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அலுவலகம். சட்டப்பிரிவு 352, உள்நாட்டு நெருக்கடி நிலை. தேங்க்யூ.